பெண்களுக்கு கத்தி கத்தி பேசுறது ரொம்ப பிடிக்குமா, அதையும் அவர் கத்தி தாயா சொன்னார். எங்களுக்காவது கத்தி கத்தி பேசுறது பிடிக்கும், ஆண்களுக்கு கத்தியை வச்சுக்கிட்டு பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கூட வன்முறை கலாச்சாரம் ஆண் பிள்ளைகள்கிட்ட தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறதே ஒழிய ஒரு நாளும் அது பெண் பிள்ளைகளுக்கு வரவே வராது. இந்த கலாச்சாரத்தை சீரழிச்சதே நீங்க தான். இதில் அவர் பண்பாடு பற்றி பேசுறாரு. எங்கள் மூணு பேரையும் பார்த்தா சுகர் மாதிரி இருக்கான். பெண்கள்லாம் சுகரா, என்னப்பா என்ன அநியாயமாக இருக்குது, வந்து பண்பாடா. அதுக்கப்புறம் சொன்னார் பானிபூரியை வந்து எப்படி எந்த நாள் செஞ்சாங்க, அதில் பச்சை கலரில் ஒன்று இருக்கும், அது சாப்பிட்டு பார்த்தா புளிப்பாக இருக்குமா. இப்போ இதிலிருந்து தெரியுதா பானிபூரியை உண்மையிலேயே பெண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா ஆண்கள் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா? இல்லை, அதை வீட்டமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். வாங்கிட்டு வந்து கொடுத்து வாயில் ஊற்றியா விட்டாங்க, என்னங்க அது அநியாயமாக இருக்குது. அவர் சாப்பிட்டு பார்த்துருக்காரு, அவர் தான் ஏன் சாப்பிட்றாரு? சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டம்மா மேலே பழிய போட்டுறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ஆகிப்போச்சு. இல்லை கீரை வந்து எங்களுக்கு வைக்கவே தெரியாதான். கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, சென்னையில் கோயம்பேட்டில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, ஐயா மதுரையில் எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கீரை வந்து லோடு லோடாக இறங்குது. இதெல்லாம் யார் வாங்கிட்டு போகிறா? ஆடு மாடு வாங்கிட்டு போதா? இல்லை ஆம்பளையாளுக்கு தனியாக வாங்கிட்டு போய் அவங்களே ஆஞ்சி அவங்களே அவிச்சு அவங்களே சாப்பிட்றாங்களா? பெண்கள் வாங்காமல் எப்படிங்க இவ்வளவு கீரை வரும்? நம்ம வரும்போது கூட ஒரு சின்ன வேன் நிறைய கருவேப்பிலை போச்சு. ராஜா சார் கூட சொன்னாங்க எவ்வளவு வாசனை அந்த ஆள் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்தாமல் எப்படிங்க இவ்வளவு இறக்குமதி ஆகும்? கீரை பார்த்து இருக்கும். இன்னொன்று கவனிச்சு பார்த்தாங்க, ஹோட்டலுக்கு போதான் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம், கீரை இருந்ததா? இன்னைக்கு ஹோட்டலில் தானே சாப்பிட்டோம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதுங்கய்யா, அவங்க உங்களை ஏமாத்துறாங்கய்யா. ஆண்களுக்கு வேலையே எல்லாத்தையும் ஏமாத்துறதா? இப்ப கொஞ்சம் உயர்ந்து நடுவரை ஏமாத்துற அளவுக்கு முன்னேறி இருக்க. என்ன பேச்சு, பயங்கரமான பேச்சு. கூட்டு குடும்பத்துல அவங்க அம்மா அப்பாவும் நம்மளாம் விரட்டிட்டோமா, இவங்க வந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்க பேசினாலே எக்கு எக்குன்னு வந்து பதில் சொல்றீங்களே. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாவை விரட்டுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்க அம்மா அப்பா எங்க வீட்டுலதான் இருப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? எங்க போச்சு? சொன்ன சாப்பாடு கிடையாதுமா, அதுதான் ஹோட்டலில் கீரை அவிச்சு தர்றாங்களா, போய் சாப்பிட வேண்டியதானே சார். கொரோனா காலத்துக்கு அப்புறம் குடும்பமே தனித்தனியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளதுகளே தனித்தனியாக இருங்க, யாரும் கூட்டு சேராதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே அலசி ஆராய்ஞ்சுதான் இப்பெல்லாம் இருக்கோம் யார். ஆமாங்க, உறவு ஒன்று சேர்ந்துருக்குமா எவ்வளோ பிரச்சனை. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? எங்கள் வீட்டில் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சேர்ந்துக்கிடுவோம். சம்சாரம் அது மின்சாரத்தில் அதை யார் சொல்லுவா? லட்சுமி தானே சொல்லுவாங்க, அது ஒரு பெண் தானே நடுவுறவர்களே. பிறகு ஆண் பெண் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்களா, வீட்டில் பிள்ளைகள்கிட்ட யார் பேசுறது, யார் பேசுறா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஆணும் பெண்ணும் வேலைக்கு போயிடுறோம், அஞ்சு மணிக்கு ரெண்டு பேருக்குமே வேலை முடிஞ்சிருதுன்னு வைங்க, பெண் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அஞ்சரைக்கு வந்துருவாங்க, அதிகபட்சம் ஆறு மணிக்குள்ள அடிச்சு பிடிச்சி வந்துருவாங்க. பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிள்ளையுடைய ட்ரெஸ்ஸை மாத்தி சாப்பாடு கொடுத்து கதை பேசி பாத்துக்குவாங்க. அதே அஞ்சு மணிக்கு வேலையை முடிக்கிற ஆண் எத்தனை மணிக்கு இங்கே வருவாங்க? ஒம்போதரைக்கு வருவார் சாவகாசமாக. இப்போ தான் மகன் கேட்பான் அம்மா டைம், அதான் கதை சொல்லேம்மா, நீ கதை சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றும் கவலைப்படாதுன்னா உங்கள் அப்பா ஒம்போதரைக்கு வந்திருக்காரு, ஏன் லேட்டுன்னு கேட்போம். அவர் சொல்வார் பாரு ஒரு கதை, நாம் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். இவங்கெல்லாம் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவார்களாம், நாங்கள் பேசவே மாட்டோம், பிள்ளைங்களோட சண்டை போட்டு போயிடுவோம். எவ்வளோ பெரிய அறிஞர் மூவா அவர்களிடம் கேட்டார்கள், அவர் தமிழில் எல்லா இலக்கியத்தையும் மனப்பாடமாக படித்தவர். அவங்க மனைவிக்கு படிக்க தெரியாது, அவங்கக்கிட்ட கேட்டாங்க இவ்வளவு ஆழமான திருக்குறளை நீங்கள் உணர்ந்து படிக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனைவிக்கு படிக்க தெரியலையே, வருத்தமா இல்லையா? அதற்கு மூவா ஒரு பதில் சொன்னார், என் மனைவிக்கு திருக்குறள் படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவள் திருக்குறளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். அப்படித்தாங்க இன்னைக்கு பல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு வேகமாக பேசுகிறார். இன்னைக்கு செஸ் போர்டு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களாம் நிறைய இளைஞர்கள் வந்து செஸ் போர்டு பற்றிலாம் பேசினாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், செஸ் போர்டை கண்டுபிடிச்சவன் தான் உலகத்தின் அதி புத்திசாலி நடுவர். ஏன்னா அதில் யானை இருக்குது, வீரன் இருக்கான், மந்திரி இருக்காங்க, எல்லாமே இருப்பாங்க, குதிரை இருக்குது, ஆனால் ராணிக்குத்தான் அதிக பவரை கொடுத்துருக்கிறான் என்றால் ராணி எப்படி வேணால் போகும், இப்படி போகும், அங்கிட்டு அவங்க கூட அப்படி பயந்துருக்காங்களே. இல்லை கடைசி நேரத்தில் ராணி தான் நம்மளை காப்பாற்றுன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்கய்யா அந்த காலத்து செஸ்ஸை கண்டுபிடிச்சவங்க. இல்லை பயங்கரமாக பேசுகிறாங்க. இந்திய பிரதமர் பார்த்தீர்களா, வேட்டி சட்டை போட்டு வந்திருக்காங்க அவர், ராஜ்குமார் சார் கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அவர் மட்டும்தான் செய்தி பார்த்துருக்காரு, நம்மளாம் பார்க்கல.
ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இந்திய ஜனாதிபதியாக, இந்திய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார்கள் இல்லையா? ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த திரௌபதி மர்மு அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியப்படி சேலை கட்டியிருந்தார்கள். அவங்களும் கட்டியிருக்காங்கல்ல, பண்பாட்டை அவங்க காப்பாத்துறாங்கல்ல. இவங்க பொம்பளை பிள்ளைங்க சட்டையில இங்கனக்குள்ள ஓட்ட போட்டுட்டு அலைதான். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க ஐயா, புள்ளிங்கோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புள்ளிங்கோ மண்டையெல்லாம் இப்படி குச்சு குச்சா நீட்டு இருக்கும். இந்த ஒரு படத்துல கவுண்டமணி செந்தில் தலையில இப்படி வச்சுட்டு என்னடா குத்துதும் பாருல, அதை வந்து இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவுமே செந்தில் வச்சதை இப்போ நம்ம வீட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அதை முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு தெருவில் அலையுது. என்னன்னு கேட்டால் நாங்கள் தான் புள்ளிங்கோ. அதெல்லாம் பார்த்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படும். இதில் ராஜ்குமார் சாருக்கு ஒரு வருத்தம், நாங்கள் புஸ்தகத்தை வாங்கினால் நீங்கள் கோவப்படுகிறீர்கள். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுதான் உண்மை. புஸ்தகத்தை நீங்கள் வாங்குறதுனால நாங்கள் கோவமே பட மாட்டோம். சத்தியமாக சொல்கிறோம், ஆண்கள் தேவையில்லாத பழக்கத்துக்கு செலவழிப்பதை விட புத்தகத்துக்கு செலவழித்தீர்கள் என்றால் சந்தோஷப்படுகிற முதல் பெண் நாங்கள் தான். உங்கள் குடும்பத்தில் அதை படிக்காமல் வச்சுருக்கீங்களேன்றதான் வருத்தம். ஒரு அறிஞன் தாங்க எழுதுனா, ஒரு புத்தகத்தை எரிப்பதை காட்டிலும் வன்முறையானது வாங்கிய புத்தகத்தை படிக்காமல் அடுக்கி வைத்திருப்பது அப்படின்னா. அதை படிங்கையான்னு சொன்னால் அதுக்கும் கோவப்படுறாரு. இயற்கையை காப்பாற்றுவதுங்கிறது ஒரு பாரம்பரியம் தானே நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒரு வார்த்தையே வந்திருக்கு, எக்கோ ஃபெமினிசம், சூழலியர் பெண்ணியம் அப்படின்னு. சங்க இலக்கியத்தில் புன்னை மரத்தை தன் சகோதரின்னு ஒரு பெண் சொன்னால் இல்லையா, அன்னையிலிருந்து மருது சகோதரர்களாக ரெண்டு மருது மரத்தை நேசித்த பெண்ணிலிருந்து இன்னைக்கு வங்காரி மாத்தா என்பவங்க ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? இயற்கையாகவே காடுகளை உருவாக்கியதற்காக அந்த பெண் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஊரில் ஒரு ஆம்பளையும் சப்போர்ட் பண்ணலை. ஆ, இந்த பொம்பளை போய் காட்டை உருவாக்கிருமா, நம்ம நம்பிக்கிட்டு இருக்கணுமா? அப்போ அந்த பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹம்மிங் பேர்டுன்னு ஒரு கதை சொன்னாங்க. ஒரு காடு திடீர்னு தீப்பற்றி எரியுது, எல்லா விலங்குகளும் ஓடி போய் பாதுகாப்பான இடத்துல நின்றுச்சு. ஆனால் ஒரு ஹம்மிங் பேர்டு மட்டும் போய் அருவியிலேருந்து ஒரு சொட்டு தண்ணியாக எடுத்துகிட்டு வந்து தெளித்தது. எல்லா விலங்குகளும் சிரித்தது. இந்த ஒரு சொட்டு தண்ணியை வச்சு நீ எப்படி காட்டை காப்பாற்ற முடியும்? பதிலுக்கு அந்த குட்டி குருவி சொன்னதாம், என்னால் காப்பாற்ற முடியுதோ இல்லையோ, என்னை காப்பாற்றிய காட்டுக்காக ஒரு சிறு நன்றி கடனை நான் செய்துதான் தீருவேன் என்று சொன்னது. அதை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் ஓடி போய் காட்டை காப்பாற்றியது. இன்றைக்கு நான் ஒரு ஹம்மிங் பேர்டாக இருந்து தொடங்குகிறேன், நீங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறேன்னு சொன்னாங்க. அவங்க பாதையை பின்பற்றி எல்லாரும் வந்தார்கள். இன்றைக்கு கென்யா நாட்டிலே மிகப்பெரிய இயற்கை சூழலை அந்த அம்மா காப்பாற்றியிருக்காங்கன்னா, பெண்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். சிறுதானிய உணவு செஞ்சுட்டா நீங்கள் சாப்பிட்ருவீங்க அப்படிதானே? சொல்லி பாருங்களேன், எங்க இன்னைக்கு சிறுதானிய உப்புமா? உப்புமாவா? ரொம்ப தப்புமா. பெருச்சு ஓடி புரோட்டா சாப்பிடுதுங்க, போய் கட்ட கட்டைக்கு புரோட்டா. ஏங்க, எட்டு புரோட்டா சாப்பிட்ருக்கீங்க, எல்லா கோட்டையும் அள்ளி நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். பூரா வாக்கிங் போகிற இடத்துல பூரா போண்டா பஜ்ஜி சம்சா, ஒரு கிலோவை குறைச்சிட்டு எட்டு கிலோவை ஏற்றிட்டு வர்றீங்களே, உங்களுக்குலாம் வாக்கிங் எதுக்குயா? வீட்டிலே சும்மா கடந்துருந்தா செலவாவது மிச்சமாக இருக்கும். பாடாம் படுத்துறாங்க. மாடுலர் கிச்சன்மா, நாங்கள் மாடுலர் கிச்சன். நாங்கள் மாடூரில் அன்னைக்கெல்லாம் திரிச்சாங்களாம் அரைச்சாங்களாம். அன்னைக்கெல்லாம் ஆம்பளை காலையில் ஏற தூக்கி தோளில் வச்சுட்டு போனோம். அவங்களால போக முடியுமா? பைக்கையே வீட்டு வாசல்லேருந்து இறக்குறதுக்கு எட்டு பேரை கூப்பிட்றீங்க, அம்மா கொஞ்சம் இறக்கி விடு. நிறைய ஆம்பளையாளர்களுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியலையா, மனைவியை கூப்பிட்றாங்க, இதை ரெண்டு எத்து எத்துன்னு. அவங்க இவர் மேலே உள்ள கோபத்தையெல்லாம் அதில் வச்சு ஓட்டுறது எத்தி வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுது. அங்கே ரிட்டன் மேனேஜர் அம்மா எத்தி விடும் போல் இருக்கு. என்ன சிற்பக்கலை பற்றி எல்லாம் பேசுகிறார் பாருங்களேன், பெரிய சிற்பி இவர். ஜல்லிக்கட்டு பார்த்தீர்களா? ஆண்கள் தானே வாடிவாசலில், நீங்கள் என்றைக்கு போய் நின்னீங்க வாடிவாசலில்? என்றைக்காவது நீங்கள் சர்ப்பத்து குடிக்கவாது போய் நின்றுருக்கீங்களா? அந்த பக்கம் எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக உட்காந்து டிவியில் பார்த்துட்டு ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது வேண்டுமானால் ஆண்களாக இருக்கலாம். இன்னைக்கு மதுரையிலையும் அலங்காநல்லூரிலும் நிறைய ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பது எங்கள் வீர தமிழச்சிகளாக இருக்கிறார்கள். யோக தர்சினின்னு ஒரு 16 வயசு பொண்ணு முத்துக்கருப்புன்னு ஒரு காளையை வளர்த்து அம்பிட்டு பிரைஸ் தள்ளிட்டு போதியா? அடக்க முடியாத காளையை வளர்ப்பதே நாங்கள் தான். அதனால தான் உங்களால் அதை அடக்க முடியல, அதை தெரிஞ்சுக்கோங்க. வீட்லேயும் அடக்க முடியல, வெளியிலையும் அடக்க முடியல. அப்போ அடங்கி அமைதியாக இருக்கணும். அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த விருந்தோம்பல் பற்றி பேசுனீங்களே, வர்றவங்கள்ட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது மட்டும் விருந்தோம்பல் இல்லை. ஒரு உணவை வியாபாரமாக வைத்திருந்தா கூட அதில் தர்மம் பார்க்குறார்கள் பாருங்கள். இதே கோயம்புத்தூர் பக்கத்தில் வடிவேலம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குல்லங்க, அங்கே ஒரு அம்மா இருக்காங்கள கமலாம்பாள், இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் ஒரு இட்லி 1 ரூபான்னு விற்று கொண்டு இருக்கிறார்கள் என்றால்,
வியாபாரத்தில் தர்மம் பார்க்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் வியாபாரத்தில் கூட தாய்மையை உணர்த்தி கொண்டிருக்கிற பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதுதாங்க எங்கள் பெண்ணினுடைய சிறப்பு. வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க. தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, மாமா, யார் யார் சொல்லி கொடுக்குறா? குலதெய்வம் கோயிலுக்கு யாருங்க நினைவுபடுத்துவா? யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்க தான் பணம் எடுத்து வைப்பாங்க. ஏதாவது அபசகுணமாக நடந்துருச்சுன்னு வைங்க, குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம இன்னும் போகலைங்க, ஆடி மாதம் வந்துருச்சு, அமாவாசை கடந்துருச்சு, நம்ம போகலை, அதனால தான் சாமி கோபத்தில் இருக்குது, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு இணைக்கிற பாலமாக குலதெய்வத்தின் சக்தியாக வீட்டில் இருக்கிற பெண்கள் தாங்க இருக்கிறாங்க. நான் பயங்கரமாக பேசுகிறீங்க ஐயா, ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேங்கய்யா. இந்த கோவை மாவட்டத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குதுங்கய்யா, ஒரு வாய்வழி இலக்கியம், 500 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட இலக்கியம், அண்ணன்மார் கதை. 500 வருஷமா அது 19 நாள் ஒரு கிராமத்துல ரெண்டு அண்ணன் தம்பி வந்து அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது பதிவு செய்யப்படவே இல்லை. ஆனால் பெரண்டா என்கின்ற கனடால இருந்து வந்த பொம்பளை ஓலப்பாளையத்துல தங்கி 2 ஆண்டுகள் தங்கி இருந்து அந்த அண்ணன்மார் கதையை பதிவு செய்து அதை தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையாக ஒப்படைத்து அதன் பின்னால் கலைஞர் அவர்கள் அதை படமாக எடுத்து இன்னைக்கு புத்தகமாக கோவை மாவட்டம் மட்டுமல்ல உலக தமிழர்களே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மரபு சார்ந்த எதையும் விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர்கள் எங்கள் பெண்கள் தான் என்று சொல்லி விவேகானந்தர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்கய்யா. இந்த உலகத்தின் பல நாடுகளை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சது. பிரிட்டிஷ் எந்த நாடுகளையெல்லாம் ஆட்சி செஞ்சதோ அந்த நாடுகள் எல்லாம் ஆங்கில நாகரிகத்துக்கும் ஆங்கில பண்பாட்டுக்கும் ஆங்கில மொழிக்கும் அடிமையாகி போனார்கள். ஆனால் இந்திய தேசத்தை 200 வருடம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனாலும் கூட எங்கள் பண்பாட்டின் மேல், எங்கள் பாரம்பரியத்தின் மேல் அவர்களால் கை வைக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? எங்கள் பாரம்பரியமும் எங்கள் பண்பாடும் எங்கள் இந்திய தேசத்தின் தாய்மார்களின் கைகளில் இருக்கிறது என்று விவேகானந்தர் சொன்னார். இன்றைக்கும் அது எங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்மார்களுக்கு உற்சாகம் தாங்கலை, வீட்டில் தான் நம்மளை அடக்குனாங்கன்னு கண்டோம். இந்த மேடை என்ன ஆச்சு இன்னைக்கு? கவிதா ஜவஹர் சுமார் சான்றுகளை எடுத்து கொண்டாந்து போட்டு, ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு வண்டி போட்டு நம்மளை மிரட்டி வைங்க, நம்மளை மிரட்டி அவங்க ரொம்ப சிரமமாக பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான ஆள் வேணும்ல, இப்போ இதுக்கு என்ன செய்கிறது? ராஜா வாங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்கு. உங்களை பார்த்து இல்லை, அந்த பக்கத்தை பார்த்து. ஏன்னா ஒரு பைக்கை அப்படி எத்தினாங்கன்னா அது விருந்துருமா. வீட்டில் பைக்கை நம்மளால் இறக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்படி வந்து நின்று அந்த அம்மாவை திரும்பி பார்த்து, தாயே உள்ள என்ன ஏற்றுன மாதிரி. அதுவும் நடக்குது, லேசாக ஒரு மிதி மிதி, அந்த அளவுக்கு மிதிக்காத. இதில் வேடிக்கை தெரியுமா, ஒருத்தர் தான் அப்படி கெட்டு போனாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இங்கே வந்து இந்த அம்மா எத்தி விடுமா, அங்க அவங்க மேனேஜர் அம்மா எத்தி விடுமா. இப்படி பேசிட்டு இதுதான் பாரம்பரியம்னு சொல்றீங்களேம்மா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற எத்தி விடுவது பெண்ணா? எத்திரிய தகை சான்ற எத்து இருக்கு. ஏன்னா மேனேஜர் எத்து இருக்கு, மனைவி எத்து இருக்கு இல்லையா, எத்துறதுதான் கெத்து உங்களுக்கு. பேசுறத பாருங்க, ஆண்களை கிண்டல் பண்றது ரொம்ப வேடிக்கையாக போச்சு. இப்போ நம்ம இந்த இதை கொஞ்சம் போடுங்க, நான் எக்கோ வருது. இவங்க ஏதாவது செய்தார்களான்னு கேட்டோம், இவங்க யாராவது ஏதாவது செய்தார்களான்னு கேட்டால் இவங்க சொன்ன உதாரணம் பூரா கென்யாவில் இருந்து. கென்யாவில் ஒரு அம்மாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சிட்டு போதுமா? நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கென்யா பாரம்பரியத்தை பற்றியா? ஒண்ணும் இல்லைங்க, அவங்க நைரோபி போயிட்டு வந்துட்டாங்க, அதை எங்க போய் சொல்றது? ஓ, விஷயம் அப்படி போதோ? நைரோபி, நைஜீரியா, கனடா, எங்கெங்க போனாங்களோ அந்த நாட்டை பத்தியெல்லாம் அப்படி அள்ளி விடுறது. சரி, அண்ணன்மா இருக்கதே 500 வருஷமா இருக்குல்ல,
இந்த ஊர்ல பாரம்பரிய பெண்கள் இருந்தீங்களம்மா, ஒருத்தர் அதை பத்தி எழுதினீங்களாம்மா. அதுக்கும் கனடால இருந்து ஒரு பெண் வந்துச்சான். வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்களோ அது வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு பார்த்தீர்களா, நாங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறோம். இது சொல்றதுக்கு ஒரு மூன்று பெண்கள். பிரிட்டிஷ்காரங்க 200 வருஷம் ஆண்டார்கள். ஆனால் இந்த ஊர் பெண்களால் இந்த பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டதுன்னு விவேகானந்த சுவாமிகள் சொன்னார், உண்மைதான். ஆனால் அவன் 200 வருஷமாக செய்ய முடியாததை டிவியும் சினிமாவும் 30 வருஷத்தில் செஞ்சிருச்சே. 30 இயர்ஸ் செஞ்சிருச்சா இல்லையா? பேசுகிறாங்க இங்கே வந்து. சரி, இந்த வாக்கிங் போகிறவர் 1 கிலோவை குறைச்சிட்டு 8 கிலோவை கூட்டுறாரு, அது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம வாக்கிங் போகாமலே கூட்டுறோமே, அது ஏன்? ஏன்னா சூட்சமா இருக்கு பாரம்பரியத்தை காப்பாத்துறது. கணவர் மாதிரி தானும் உடம்பை விரிக்கணும். அதான கணவர் கேட்ட மனைவி இல்லையா, அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டு உளுந்த விட, அங்கே நல்லா இருக்கும், நீங்க போற கையோட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதே நீங்க தான். அவன் ஒழுங்கா போய்கிட்டு இருப்பான், போன் வரும், அந்த ஏரியாவுக்கு போறீங்க, உளுந்த விட இருக்கு, நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. வாக்கிங் போல அது வாக்கிங் கிடையாது, அங்கிருந்து பர்ச்சேசிங். இந்திய ஜனாதிபதி அவங்க கட்டின அந்த புடவை வந்து சந்தாலி புடவை, அது தமிழ்நாட்டு புடவை இல்லை, சந்தாலி புடவை, அவங்களுடைய பாரம்பரிய புடவை. அதாவது நம்ம ஒத்துக்குவோம் பாரம்பரியம், அவங்க பாரம்பரியம், ஆனால் தமிழ்நாட்டு புடவை இல்லை. இல்லை இல்லை, பாரம்பரியம் தானே அது. அவங்க கட்டினதுக்கு பேர் சந்தாலி புடவைன்றது. இல்லை, சும்மா விட்டால் எல்லாத்தையும் சொல்லிடுறது. நீங்கள் எல்லாரும் வாடி வாசலில் நின்றீர்களா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க. ஏங்க, எவனுக்கு எது முடியுமோ அதானங்க செய்ய முடியும். இப்போ நான் திருப்பி கேட்கலாம்ல, நீங்கள் 3 பேரில் யாருக்கு ஆடை வளர்க்கிறீர்கள்? நாய்க்குட்டி வளர்க்கவே உங்களுக்கு வழி இல்லை. நீங்கள் 3 பேரில் யாராவது காளை வளர்த்தீர்களா? இப்போ வந்து இது எங்கள் வீட்டு காளை, நான் தான் பேச்சியம்மா சொன்னீங்களா? என்னம்மா இது, யாரை என்ன கேட்கணும்? அவர் வாத்தியார், அவர் ஒரு +2 பயல்களுக்கு சொல்லி கொடுக்குறத 20 ஜல்லிக்கட்டை அடக்கிறது தான். அது ஜல்லிக்கட்டாவது கொம்பு இருக்கிற இடத்துல தான் முட்டும், இவன் கண்ட இடத்துலையும் முட்டுவான். 1 ரூபாய் இட்லி இங்கே தானே இருந்தது. ஆமாங்க, நீங்கள் 1 ரூபாய் இட்லி எத்தனை பெண்கள் போய் அந்த அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணீங்க, யாராவது பாராட்டினீங்களா? ஆனால் மகேந்திரா ஓனர் தான் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அது ஒரு ஆண் தான் வந்து, ஆனந்த் மகேந்திரான்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அப்படின்னா பண்பாட்டு பாரம்பரியம் தன்னிடம் இருந்தாலும் பாதுகாக்கிறான், மற்றவர்களிடம் இருந்தாலும் பாதுகாக்கிற பண்பு ஆண்கள்கிட்ட இருக்குன்றதை இதுலேயே தெரியுது. அப்புறம் நம்மளாம் கதை சொல்கிறோமா, சரி எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க. இது மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணம், அதாவது விலகி விலகி இருக்கணுமா? இதை சம்சாரம் அது மின்சாரத்தில் 1985 வந்த படம், அதுலேயே நடிகை லட்சுமி சொல்லியிருச்சான், அதை வந்து தனித்தனியாக இருந்தால் தான் குடும்பத்துக்கு நல்லது, கொரோனா வராதுன்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? நீங்களும் அதுக்கு கை தட்டினீங்க பாருங்க. யாராவது ஒரு டாக்டர் இங்கே இருந்திருந்தா நொந்துரு பாருங்க. யாரு? இல்லை இல்லை, அவங்க எல்லாரும் இப்போ பெரிய பதவிக்கு போயிட்டாங்க, அவங்க இப்போ சமூக டாக்டர்கள். நீங்களே சொல்லுங்க, 2 பேரும் டாக்டராக, சமீரன் சார் டாக்டரு, அவர்கிட்ட கேளுங்க. கொரோனா வந்தவனைத்தான் தனியாக போக சொன்னாங்களே தவிர குடும்பத்து பிரிக்க சொன்னாங்களா? சரி, அப்படியே தனிமைப்படுத்திகள் தான் சொன்னாங்க. தனிமை அப்படியே இருந்திருந்தாலும் மாமனார் மாமியாரை வெளியே அனுப்புனவனுக்கெல்லாம் கொரோனா வராமல் போச்சா? இல்லை தனியாக இருந்தவனுக்கு வரலையா? அப்படி பிரிக்கணும்னா வீட்டில் ஒருத்தன் கூட ஒருத்தனாக இருக்கணும். அதுக்கு நான் ஒரு வீட்டு ரூமில் இருக்கணும், அந்த அம்மா ஒரு ரூமில் இருக்கணும், பயலுக்கு ஒரு ரூமில் இருக்கணும், அப்படி தானே இருக்கணும் குடும்பமா அது? ஏமா வீட்டை லார்ஜ் ஆக்குறீங்க, நியாயம் அது ரொம்ப பேசுறாங்க. அது என்னன்னு தெரியல, நடுவரை பார்த்து ஐயா உங்களையே ஏமாத்துகிறார்கள். அவர் 60 வருஷமா மேடையில் இருக்கார், அவரை ஏமாத்துறதுக்கு நாங்கள் தானே ஆளு. ஏமா அந்த அம்மா இப்போ வந்தாங்களே குரு ஞானாம்பிகா, அவங்க வந்து நீங்கள் எங்கள் ஊர், அவங்க இந்த ஊருக்காரங்கங்க, கோயம்புத்தூர், எங்கள் ஊரில் வந்து எல்லாரும் ஏனுங்கன்னு என்னங்கன்னு அப்படின்னு இப்படின்னு நாங்களாக வந்து பாரம்பரியத்துக்கு எதிராக பேசுவதுன்னு சொல்லிட்டு, இப்போ ஆண்களெல்லாம் ஏனுங்கன்னு இங்கே பேசுகிறதே இல்லைங்களா?
இல்லை இல்லை, ஏனுங்க என்னங்கன்றது பெண்கள் மட்டும்தான் பேசுகிறாங்களா, ஆண்கள் பேசுகிறது இல்லைங்களா? அது சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்கள், அடித்தா கூட ஏனுங்க உங்களை அடித்து போடுவேனுங்க. இது ஆண்கள் சொல்கிறதா பெண்கள் சொல்கிறது? எதை சொல்கிறது நீ தெரியாமல். உறவுகளை அறிமுகம் பண்ணுவது பெண்கள் தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. எப்படி அறிமுகம் பண்ணுறீங்க? உங்கள் அண்ணன் தம்பினா தனி மரியாதை, மாமாடா நம்ம மாமா, அவர் தான் உனக்கு எல்லாம், அவரை விடாத. நீ நம்ம சொந்தம் வந்தனா சித்தப்பேருக்கானே விளங்காதவன். நிஜம் விளங்கவே மாட்டான். அம்மா ஏன் அவங்ககிட்ட பேசுறதே இல்லை, எனக்கு பிடிக்கவே செய்யாது. இந்த அறிமுகம் பண்றீங்களா இல்லையா அம்மா, பாரம்பரியத்தை காப்பாத்துறவங்களே. இல்லை அது ஒரு பாரம்பரியம் தானே, அதனால தான் அதை பின்பற்றுறாங்க. ஓ அப்படி காப்பாத்துறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறோம். நாங்களே முதல்ல குலதெய்வம் என்பதே கணவன் வழியில் வருகிற பாரம்பரியம் தான், அதில் பெண்கள் வழி கிடையாது. எப்போ அதை சொல்கிறீங்களோ அப்போவே நீங்கள் மாட்டினீங்க. குலதெய்வம்ன்றதே உங்கள் அப்பா வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும், திருமணம் ஆன பிறகு கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் நீங்கள் வழிபடணும். அப்புறம் அதில் இருந்து உங்களுக்கு பாரம்பரியம் இருக்குமா? பாரம்பரியமே இல்லாத ஒரு ஆள் பாரம்பரியத்தை காப்பாத்துது, யோசிச்சுக்கோங்க. அந்த அம்மா பானிபூரி இவர் என்னங்க சாப்பிட்டார், இந்த பையனை பாருங்க அப்பாவி பிள்ளை, மகாத்மா மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கு. பானிபூரியில் இருக்கிற அந்த திரவம் ஊத்துறானே அது வந்து பச்சை கலரில் இருக்குது, அதை இவர் சாப்பிடாமலாம் தெரியும். பச்சை கலர் பார்த்தாலே தெரியும், புளிக்கிறதே அவர் சாப்பிடாமலாம் தெரியும். ஏம்மா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாம்மா, உலகத்தில் பெண்கள் பானிபூரி சாப்பிட்டதே இல்லையா? போங்கம்மா நீங்கள் வேறு. அது இந்த இந்த அம்மா, இந்த மூன்று பேருக்கும் சுகர் இருக்கிறது டாக்டர். இப்போ நான் உங்களை டாக்டர்னே சொல்கிறேன், நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்பீங்க. ஒரு மேடையில் இப்படி பார்த்த உடனே இவருக்கு சுகர் இருக்கிறதுன்னு சொன்ன முதல் டாக்டர் அந்த அம்மா தான். நீங்கள் இனிமேல் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு போகாதீங்க, மெடிக்கல் எக்ஸிபிஷனுக்காக போங்க. வரிசையாக வர சொல்லுங்க, இவருக்கு சுகர் இருக்கு, நீ உள்ள போ, உனக்கு சுகர் கிடையாது, இந்த பக்கம் நீ சுகர் இந்த பக்கம் போ, நீ சுகர் இல்லை இந்த பக்கம் போ. எதுக்கு டயபெட்டிஸ் டாக்டர்மா? ஏம்மா நீங்கள் பாடா, இது எந்த ஊர் பாரம்பரியம் யா? பாரம்பரியத்தை பற்றி பேசுறாங்க. அவர் என்ன கேட்டாரு ராஜகுமார், கம்மஞ்சோறு கேப்பாரு சோறு இதெல்லாம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு குரு ஞானாம்பிகா வேகமாக பதில் சொல்கிறாங்க, கம்பஞ்சோறு இல்லையா, கல்யாண வீடுகளில் கம்பஞ்சோறு இல்லாத கல்யாணமே கிடையாது. அம்மா கல்யாண வீட்டில் பெண்களை சமைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எப்படி தைரியமாக பேசுகிறீங்க? கல்யாண வீடு பாரதி முடிச்சது. பாரதிதாசன் கவிதையை பற்றி ரொம்ப நல்ல மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு பாரம்பரிய மனப்பாடம், நம்ம அதை விட்டுலாம். அந்த கவிதை நல்லா இருந்தது, பொருளும் நல்லா இருக்கு, உண்மை. ஆனால் பாரதிதாசன் 1964 மறைஞ்சிட்டார், அப்போ அதுக்கு முன்னாடி தான் அவர் எழுதியிருக்கணும். அந்த பெண் எப்போ வாழ்ந்திருக்கணும், எப்போ வாழ்ந்த பெண்? 64 முன்னாடி, 58 கழிச்சு அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க, நீங்கள் பேசலாமாம்மா? இருக்காங்களா, எங்கே இருக்காங்க யோசிச்சு பாருங்க. மிக வேகமாக மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு அதிகம் போகிறது ஆண்களா பெண்களா? குடைகளில், நடவடிக்கைகளில். சார் நான் உங்கள் எல்லாரையும் கேட்குறேன், இது வேடிக்கைக்காக இல்லை, இந்த தலைப்பு ஜாலியான தலைப்பாக இருக்கணும் தான் நம்ம எடுத்தோம்னா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் வணக்கம் அப்படின்ற கலாச்சாரம் போய் ஹக்கிங்கிற கலாச்சாரம் எப்போ வந்தது சொல்லுங்க? நீங்கள் எந்த கல்லூரிக்கு போங்க, எந்த இடத்துக்கு போங்க, ஹக்கிங்கிற கலாச்சாரம் எங்கேருந்து வந்தது? தமிழ் கலாச்சாரமா அது, தமிழ் பண்பாடா, தமிழ் பாரம்பரியமா? ஹாய் எங்கேருந்து வந்தது? ஹாய் ஹாய்ன்ற எங்கிருந்து வந்தது, யார் கொண்டு வந்தது? சார் நான் வந்து கையை நீட்டலாம் சார்,
இங்க கொடுக்கறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் சொல்றதுனால இவன் கட்டுப்பட்டு இப்படி திட்டுறவங்க இருந்துட்டு போட்டோம். கலாச்சாரம் பாரம்பரியம்னு வரும்போது நீங்க சொல்லுங்க எங்கிருந்து வந்தது? கேட்டா செஸ்ல வந்து குயினுக்கு தான் பவர் அதிகம். அது ஐரோப்பிய நாட்டில் அவன் அதை டெவலப் பண்ணும்போது அந்த ஊரில் குயின் தான் முக்கியம், அதனால அதை வச்சாம்மா. அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த ஊரில் குயின் தான் எல்லாம், அதனால அவன் வச்சிருக்கான். உடனே அங்கே இப்போ நீங்கள் எல்லோரும் குயின் அர்த்தமா? அப்போ எங்களை எல்லாரும் அடிச்சு போட்டு போயிருங்க. இந்த ஊர் கலாச்சாரங்களை இவ்வளவு மாற்றியது யார்? இது ஆண்கள் செய்ததா பெண்கள் செய்ததா? நான் விரும்பி கை நீட்டலாம். நீங்க எதுக்காக கையை நீட்டணும்? எதுக்காக அக்கிங்கிறத ஒத்துக்கணும்? எதுக்காக ஹாய் கலாச்சாரத்துக்கு வரணும்? எதுக்காக லிவிங் டுகெதர் இந்தியாவுக்குள்ள வரணும்? எங்கிருந்து வந்தது? என்ன மரபு இது? யார் கொண்டு வந்தது? சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொரு வர சார், நம்ம ஊர்ல மாமியாராக இருந்தாலும் நேர நின்று பேசாம இருந்தாங்க, அது ஒரு மரபு. அதெல்லாம் நான் இன்னைக்கு ஒத்துக்கல, அது பெண் அடிமைத்தனம் வேண்டான். ஆனால் இன்னொரு ஆடவனோடு பயணம் பண்ணும்போது மிக நெருக்கமாக பயணிப்பது, அவங்களுக்கு திருமணமாகல, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இப்படி போவதற்கு யார் சொல்லி கொடுத்தது? இருசக்கர வாகனங்களில் எங்கிருந்து வந்தது இது? இதையெல்லாம் கொண்டு வந்து வச்ச பிறகு நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லுவதற்கு ஆட்கள் வந்த பிறகு நாங்கள் பாரம்பரியத்தை நீங்கள் செய்யுங்க செய்யாதீங்க, அது உங்களோட விஷயம், நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. காப்பாற்றுகிறோம்னு எப்படி சொல்கிறீங்க? நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய மரபுகள், நம்முடைய காலந்தோறும் கொண்டு வரப்பட்ட வழி வழி மரபுகளை மாற்றுவது ஏன்? ஆண்கள் செய்கிற பாரம்பரியம் நிறைய மாறி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னமும் இந்த ஊரில் ஊர்க்கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஜாதி கட்டுப்பாடு. நான் ஜாதிக்கானவன் அல்ல, ஆனாலும் ஜாதி கட்டுப்பாடுன்னு இருக்கு, ஊர்க்கட்டுப்பாடுன்னு இருக்கு, சமூக கட்டுப்பாடு இருக்கு, ஒவ்வொரு உட்பிரிவுகளுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கு, கோவில் கட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் யார் கையில் வச்சிருக்கிறது? ஆண்கள் தானே வச்சிருக்கிறாங்க, அதை மீற முடியாது. சும்மா நம்ம வந்து நாங்கள் சோறாக்கணும், குழம்பு வச்சோம், அதே ஹோட்டலில் வாங்கினோம், ஸ்விக்கியில் வாங்கினோம், இதெல்லாம் மரபு எங்களுக்குன்னு சொல்றது. அதனால தான் ஒலிம்பியாட்லேயே அந்த மஸ்கட் சின்னத்தினுடைய பேர் தம்பின்னு தான் வச்சிருக்காங்களே தவிர தங்கச்சின்னு வைக்கல. ராணி இருந்தாலும், ராணி வந்து செஸ்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா என்ன வச்சிருக்கணும்? தங்கச்சி இல்ல ராணின்னு வச்சிருக்கணும். நம்ம ஊர்ல அழகா தம்பின்னு தான் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன அர்த்தம்? பாரம்பரியத்தை தம்பி தான் காப்பாத்துவாரு, தங்கச்சி சொன்ன பேச்சு கேட்காது. யோசிச்சுக்கங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த தலைப்பு ஒரு புதுசு, இதுவரைக்கும் நாங்கள் இந்த தலைப்புல பேசினதுல ஐயா ஏதோ ஒரு யோசிச்சு சொல்ல சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வீடுகளில் அதிகம் மாறி இருக்கிறது ஆண்களின் நடவடிக்கைகளா பெண்களின் நடவடிக்கைகளா? கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுன்றது எவ்வளவு காலமா இருந்தது? நான் உட்காரக்கூடாதுன்ற நான் கட்டுப்பட்டியா பேசல, நீங்க உட்காருங்க, தப்பு இல்லை. ஆனா இந்த ஊர்ல அதுதான் மரபு. பெண்கள் வந்து ஒரு நாலு பேர் இருந்தால் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுலாம் இருந்தது, நான் மாறி இருக்கு, சந்தோஷம். நான் என் பொண்ணு என் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரத நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த மாற்றங்களை அங்கீகரித்தது ஆண்கள். அவன் ஜாலியாக எடுத்துக்கிட்டான், ஏ என் பொண்ணுடா என் மருமகடான்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் இந்த மாற்றங்கள் வந்திருக்கா இல்லையா? கைக்குத்தல் அரிசி சமைச்ச காலத்திலேருந்து இன்னைக்கு குக்கருக்கு மாறி இருக்குமே, அதனால தானே சுகர் பெருகுதுன்றான். இதெல்லாம் யார் மாற்றியது? ஒரு வீட்டில் நீராகாரம் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். மூணு பேரும் நீங்க ஒரு வீட்டில் நீராகாரம் இருக்கிறதா? ராத்திரி வந்து வடிச்ச சோறுல நீ தண்ணியை ஊத்தி அடுத்த நாள் காலையில சாப்பிடுறது உண்டா? உணவு வகைகள்லயாவது பாரம்பரியத்தை நீங்க மூணு பேர் கடைபிடிச்சிருக்கீங்களா? இருக்கும், மாமியாருக்கு கொடுப்பாங்க. இது எதுவுமே செய்யாமல் நாங்க பைக்கை எத்தி விடுறோம், அது பரப்பிட்டு போயிடும். இந்த ஆளுக்கு பைக்கை நிமித்த கூட சத்து கிடையாது. இவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாத்துற ஒரு ஆணை இவனுக்கு பைக் ஓட்ட தெரியாது, நிமித்து தெரியாதுன்னு பேசுகிற அளவுக்கு பாரம்பரியம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அந்த பாரம்பரியம் நீடூடி வாழ்க. எனக்கு என்னோ ஆண்கள் தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றுகிறார்கள், தொடரட்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சங்க இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆடவர்கள் எல்லாம் முன்குடிமை வச்சிருப்பான் அல்லது பின்குடிமை வச்சிருப்பான். அந்த காலத்தில் முன்குடுமி அல்லது பின்குடுமி, அதாவது பின்னாடி பூரா முடி எடுத்துடுறது, முன்னாடி மட்டும் முடி கொஞ்சம் இருக்கும். நீங்கள் பாலா படத்தில் பார்த்துருக்கலாம் இந்த காட்சியை.
பரதேசி படத்தில் இல்லை, அதை நீங்கள் பார்க்கலைன்னா கூட ட்ரைப்ஸ் அதுக்கு இது மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய குலங்களும் ஜாதிகளும் பற்றி ஒரு புத்தகம் இருக்குது. தர்ஸ்டன் இருக்கார், தர்ஸ்டன் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா, கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பழைய புத்தகம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய பழைய காலத்து ஒரு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முந்தின 150 ஆண்டுகளுக்கு முந்தின படங்கள் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்போவே பெரிய வீட்டு பிள்ளைகளை தான் அப்போ படம் எடுத்திருந்தாங்க, ஏன்னா சாதாரண வீடுகளையும் சில படம் எடுத்திருந்தாங்க. அப்போவே நீங்கள் பார்த்தா அதில் இந்த மொட்டையை இந்த பக்கத்தில் வச்சுருக்க குடுமி அதை தான் வச்சுருந்தாங்க, முன்குடுமி அல்லது பின்குடுமி. இன்றைக்கி குடுமி வைக்கிறாங்க, மரபை காப்பாற்றணும்னா என்ன செய்யணும்? இவங்க காப்பாற்றுறவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, காப்பாற்றுறதுனா என்ன செஞ்சுருக்கணும்? குடுமி வச்சுருக்கணும். யார் இப்போ குடிமை வச்சுருக்கா? வைத்து பழகிய இனங்கள் கூட இப்போ வைக்கிறது இல்லை. வைத்து பழகியது அது ஒரு மரபாகவே வச்சுருந்தாங்க, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு சாஸ்திரத்துக்கு முடியை வளர்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் முடிய நீட்டி விட்டுறாங்க, அது ஒரு சாஸ்திரம், இதை வளர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா இது மாறிடுச்சு, இப்போ மாற்றிட்டாங்க. இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன், 9 நாழி உடுப்பவை 2, அதுதான் நம்ம மரபு, சங்க இலக்கிய மரபு. மேலே ஒரு துண்டு, கீழே ஒரு முண்டு, அவ்வளோதான். இன்றைக்கி எத்தனை ஆடை ஆண்களுக்கு, உள்ளாடைன்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த நூற்றாண்டு தந்தது. 19-20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த வெள்ளைக்காரர்கள் வந்த விற்பாடு உள்ளாடைகள் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதுவே அவர்கள் கொடுத்தது தான், நாம் அதை புதுசாக வாங்கிக்கிட்டோம். இது ரெண்டு பக்கமும் இருக்குது, உள்ளாடை பனியன் போட்டிருக்கோம்ல, நம்ம ஆளுக பனியன் என்னைக்கு போட்டிருந்தான், அது ஒரு சனியன் நினச்சான், தெரியாது, தையல் இல்லையில, தையல் மிஷின் இல்லையே. அதை விட இன்னொன்று முக்கிய விஷயம் அப்படின்னா, நம்முடைய தாய்மார்கள் சங்க இலக்கியத்திலிருந்து மரபு என்ன அப்படின்னா, ஆடை அணிவார்கள், சேலை அணிவாங்க, மேற்சட்டை அவங்களுக்கு கிடையாது. மேலே போடக்கூடிய சட்டை இருக்கு பார்த்தீங்களா, அது இல்லை. இல்லை என்பது மட்டுமல்ல, அதுக்கு இருக்கக்கூடிய சொற்களை இப்போ நீங்கள் கேளுங்க, ரவிக்கைன்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக கிராமங்களுக்கு போனால் ரவுக்கை அப்படின்வாங்க, இல்லை ஜம்பரு, ஜாக்கெட்டு, அது பூரா என்ன சொற்களாக இருக்குது தமிழ் சொல்ல இல்லை. காரணம் என்ன? இல்லை என்பது மட்டுமல்ல, போடக்கூடாது என்பது சட்டம், நீங்கள் அது ஒன்று தெரிஞ்சுக்கிடணும். அன்றைய பெண்களுக்கு சமூகம் என்ன வைத்திருந்ததுன்னா, சில ஜாதிகளுக்கு போடக்கூடாது, போட்டு வீதிகளுக்கு வரக்கூடாது, அவர்கள் வெளியே வந்து நிற்கிற போது இப்படி வேணுமானாலும் வைக்கலாம். தோல்சீலை போராட்டம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேரளாவில் இதில் கன்னியாகுமரி நடந்தது தோல்சீலை போராட்டம். ஒரு சமூகம் எப்படியெல்லாம் தன் இந்த பெண்கள் எப்படியெல்லாம் போராடி எழுந்திருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு மரபு. அந்த காலத்தில் போடக்கூடாது, அவங்க சாமி குத்தம், கையில் ஜாக்கெட் போட்டுட்டாங்கன்னா சாமி கண்ணை கெடுத்துடும், குத்தம். சொல்லி வச்சது யாரு? சட்டங்களை எழுதியவர்களெல்லாம் பெரும்பாலும் ஆண்கள். நியாய சட்டங்களும் இருந்தது, அதர்ம சட்டங்களும் இருந்தது. இந்த அதர்ம சட்டங்களும் கூட மரபாக பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வந்தது, அதை முறியடிக்கிற காலம்தான் பிறகு வந்து சேர்ந்துச்சு.
அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் கேளுங்க. வெள்ளக்காரர்கள் வந்து ஒரு பட்டணம் ஊர்களில் மில்லு, அதில் கோயம்புத்தூர்லாம் சொல்ல வேண்டாம், ஏராளமான பஞ்சாலைகள் இங்கே வந்து சேர்ந்தது. கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த குடும்பம் அங்கே அதுக்கு சேரலை, கூலி பார்த்து ஒன்றுக்கு மாற்றலை. மாற்றங்கள் வந்த விற்பாடு நகரத்துக்கு வந்துட்டாங்க. தாய் மகனும் எல்லாம் கட்டிட்டு வரும்போது மில்லு வேலை, கிராமத்தில் வந்து விவசாயம் செல்லுபடி ஆனால் தான் வருமானம் வரும். அறுவடை ஆகி அது பேஞ்சும் கெடுக்கும் காஞ்சும் கெடுக்கும். விவசாயிகளுடைய நிலைமை வாழ்க்கை அப்படி ஒரு துயரமான வாழ்க்கை அந்த காலத்தில் இருந்து. அதனால் என்ன செஞ்சாங்க, அங்கங்கே விற்றுட்டு இந்த மில்லு வந்துச்சோடனே மாதக்கூலி, நாட்கூலி, வாரக்கூலிலாம் கிடச்சிச்சு. இந்த கூலியை வாங்கிறதுக்காக வாங்கிட்டால் மாதம் மாதம் கையில் காசு புழங்குது. அவனுக்கு வருஷத்தில் தான் காசு விளைச்சல் வந்து கொண்டு போய் கொடுத்து, இல்லாட்டி யார்ட்டையாவது காசு கடன் வாங்கி பிழைக்கணும். இவனுக்கு அப்படி இல்லை, வாரம் வாரம் சம்பளம் வருது. அதனால் இதை நினச்சி நகரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பையன் கொஞ்சம் படித்த பையன் நகரத்துக்கு வந்துட்டான். வந்த பிற்பாடு அவங்க அம்மா கொஞ்சம் மூத்த தலைமுறை, இவன் கட்டியிருக்கிற பொண்ணு கொஞ்சம் ஒன்று ரெண்டு படித்து வந்த பிள்ளை. படித்து வந்த பிள்ளைனால இந்த அம்மா கிட்ட அதிகம் இருந்து பேச முடியல. இவன் வேலைக்கு போயிடறான், இது கூட இருந்து பேச முடியல அந்த பிள்ளையால். என்னால் மூத்தவன்ற ஒரு மரியாதை வேறு. அதனால் என்ன செஞ்சிருது, சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பேசுது. அது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலை. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சிருது, அதை கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கு. இந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு படுத்துட்டான். படிச்சுட்டு வந்து கிடச்சிட்டு இவன் வந்தான், உள்ளே போனான், அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்த்தான், அது ஒன்றும் பேச மாட்டேங்குது, முரண்டு பிடிச்சி படுத்து கிடக்கு. அது என்னமோ எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீட்டு பிள்ளைகள் கோவப்பட்டாங்கன்னா அதுக்கு பிற்பாடு நமக்கு அது என்ன ஆகும்னு தெரியும். இவன் போயிட்டு வெளியில் வந்தான், அவன் அம்மாட்ட கேட்டான், என்ன சொன்ன, என்ன வேறு, ஏன் இப்படி படுத்து கிடக்கான்னா. அந்த அம்மா சொல்கிறா, அரிசி அரிசி போட்டு அடுத்த வீடு போயிருந்தா சோறு குழஞ்சிருச்சுன்னு சொன்னடா ஒரு வார்த்தை. அடே நாடோடி பாட்டில் சொல்கிறா பாருங்க, அரிசியை அரிசி போட்டுட்டு அடுத்த வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்காடாவா, நீ சோறு குழஞ்சி போயிருமா, வேலைக்கு போயிட்டு வந்தவன் சாப்பிடணும்ன்றக்காக ஒரு வார்த்தை தாண்டா சொன்னேன் அப்படின்னா. இவன் உடனே நினச்சா இதை வாங்கிக்கிட்டு போய் மனைவிக்கிட்ட பேசுகிறான், எல்லே இளங்கிளியே இன்பத்து ரோசாவே. அதனால் கொஞ்சம் இல்லை, எல்லே இளங்கிளியே இன்பத்து ரோசாவே, என்ன சொன்ன தாயாரேனா சொல், ஒரு புது சொல் அங்கிட்டான். நகரத்துக்கு வந்துட்டான் படித்தவன், ஒரு புது சொல் இந்த நகரத்துக்கு வந்து தான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறான், தாயார்ன்றான். அவன் கிராமத்தில் அவங்க அம்மாவை கூப்பிட்டது இது வரைக்கும் ஆத்தான்னு தான் கூப்பிட்டுருக்கான். ஆத்தான்ற சொல்லு நகரத்துக்கு வந்த பிற்பாடு இந்த ஆத்தான்ற சொல்லு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு நாகரிகமாக கூப்பிடுவோம்ன்றதுக்காக ஆத்தான்னு சொல்லிட்டான். எங்கள் அம்மாவை ஆத்தாவை நீ என்ன சொன்ன அப்படின்னா, அவ்வளோதான், அவங்க அம்மாவுக்கு அத்தனை வந்துருச்சு. அடே பஞ்சு விற்று பருத்தி விற்று படிக்க வச்சனடா என் மகனே, ஆத்தான்னு சொன்ன சொல்ல அசந்தியடா என் மகனேன்றான். ஏண்டா நீ ஆத்தான்னு சொல்லியிருந்தியடா இத்தனை வரைக்கும், இப்போ நீ தாயாருன்னு சொல்லிட்டியே, நீ என்னடா பையன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாற்றங்கள் பாருங்கள். ஒரு சின்ன சொல்லு சொல்லி மாற்றினதுக்கு எவ்வளவு வேக மாறுபாடுகள் வந்துருச்சு பார்த்தீங்களா. நகர நாகரிகம் வருகிற பொழுது படிச்சிருக்கிற போது சிலது மாறும் மாறும். அதனால தான் நம்ம புலவன் இலக்கண புலவன் என்ன செஞ்சானா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல. அடே பழைய பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்கிறியே அது மாறும், நேற்றிருந்த மாதிரி இல்லை. இன்றைக்கு உலகம் மாறுகிறது,
உன் உடம்பே மாறுகிறது. உனக்குள்ள இருக்கிற செல் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக பறந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கின்றன. உற்பத்தி கருவிகள் மாறி இருக்கின்றன. மானுடம் புதிய புதிய தொழில்களை செய்து கொண்டு இருக்கு. இப்போவே எனக்கு நெருக்கடி பாருங்கள். நீங்கள் தொழில் தானே ஜாதியை சொல்லிச்சு. ஒரு கேள்வி வைப்போம், ஜாதி என்பது எப்படி பறந்துச்சு? செய்த தொழில் பற்றி பறந்துச்சு. எவன் செஞ்சான், என் பாட்டை என்ன செஞ்சான்னு எனக்கு என்ன தெரியும்? அந்த ஜாதியை எனக்கு ஏன் சொல்கிற? நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை என்ன வேலை? அந்த அந்த தொழிலை தானே சொல்லணும். தொழில் வழியாக பிறந்த ஜாதியை பிறப்பு வழியாக மாற்றியது யார்? இந்த கேள்வி வருமா இல்லையா? தொழில் தானே ஜாதி, செய்த தொழிலுக்குத்தானே ஜாதி. கொஞ்சம் படித்தவங்க ஐயா உங்களுக்கு சரி, நான் படித்த புத்தகங்கள் அப்படித்தான் ஐயா இருக்குது. செய்த தொழிலுக்குத்தானே ஜாதி. இந்த தொழில் இன்றைக்கும் அப்போ அப்படி தான் சொல்கிறாரு, வர்றாரு எலக்ட்ரிஷியன் வர்றாரியா. இப்போ ஐயா வந்தாங்க ஆட்சியர், மதுரை மாவட்ட கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்ன்றோம். அவர் வந்து நகர தலைவர்னு சொல்கிறோம். இப்போ அவங்க செய்கிற தொழிலை வச்சு தானே சொல்லுவோம். செய்த தொழிலை சொல்லுவதை விட்டுவிட்டு ஜாதியை நீ எப்போதும் சொல்லுகிறாயோ, அப்போ என்னவாயிடுச்சு? நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்லை. மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? அதனால தான் நம்ம பெரியவன் என்ன செஞ்சானா, முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் பேர்த்துமை பெற்றிய நேரா. யார? இறைவனை பார்த்து சொன்னா, முன்னை பழமைக்கும் நீ பழமையானவன், பின்னை புதுமைக்கும் நீ புதுமையானவன். புதிது என்று சொன்னாலும் சரி, பழமை என்று சொன்னாலும் சரி, எல்லாமே நீதானப்பா என்று இறைவனை பற்றி சொல்கிறார் என்றா, மாறுவது இயற்கை. அந்த மாற்றத்தை அங்கீகரித்து கொள்ளலாம். அதில் கோபம் கொள்ளக்கூடாது. என்ன பிரச்சனை வருதுன்னா, என்ன பிரச்சனை இப்போ வருது, அந்த மாதத்தில் என்ன தகராறு வந்துருச்சுன்னா, நம்ம ஊருக்கான மாற்றங்கள் இல்லை. இது பூரா வெளிநாடுகளுக்கான மாற்றம் நம்ம ஊருக்குள்ளே நிறையா வந்துருச்சு. காரணம், அவன் படித்த கல்வியை நம்ம படிக்கிறோம், அவன் பார்த்த தொழிலை நம்ம பார்க்குறோம், அவன் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்கிறான். அவன் வீட்டில் இருந்து வந்துச்சுன்னா பர்கர்ன்றான். நம்ம போய் என்ன செய்கிறான், அதைத்தான் வாங்கி திங்கிறான். கேஎஃப்சி அப்படின்னா போய் படுத்துக்கிறாங்க அங்கனையே. கேட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், கூழ் குடிங்க போங்க அப்படின்றான். நம்மளை கூழ் குடிங்கன்றான். அவன் கேஎஃப்சின்றான். என்னடா அதுனா, அது உங்களுக்கு என்ன தெரியும், சும்மா இருங்கன்றான். இது ஒன்று சொல்கிறான் பாருங்க. ஒன்று என்னது, ஒரு வட்டமாக ஒன்று வச்சுருக்காங்க, பீட்சா பீட்சா. எங்கள் கிளவி சுட்டு அந்த கேப்ப ரொட்டி இருக்குது பாருங்க, அந்த கேப்ப ரொட்டி தான் அது. எங்கள் கிளவி அதில் ஒரு கருப்பட்டியை போட்டும் சுடுவா, அது ஸ்வீட்டு. இன்னொரு பக்கம் வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு செய்வா. அதுக்கு இணையாகுமாயா இதை பிச்சா? மூக்குச்சலியாக வருது. எடுத்து பாருங்க, இப்படின்னு தூக்குனான்னா அதை பார்க்கவே சாப்பிட வருமா? முத தடவை நான் அமெரிக்கா போயிருக்கும்போது இதை வந்து ஒருத்தர் ரொம்ப பெருசாக சொன்னார், பிச்சாரு. அப்போயே பார்த்து இது என்னங்கண்ணே, அதுக்கு பூரா பூரா இதுங்க பட்டர் பட்டர் பட்டர்னாரு. அதை பதனமாக இருக்க வச்சுக்கோங்க, எனக்கு சேராது அது, வேண்டாம். என்னென்னமோ போட்டு செஞ்சுருக்காங்க, அது அவன் ஊருக்கு சரி, சரி நம்ம ஊருக்கு கொண்டாந்து வச்சு விட்டோம் நம்ம. ஆனால் என்ன செய்கிறது, இப்போ தவிர்க்க முடியாது. அவனுடைய கல்வி நமக்கு வேணும், அவனுடைய ஆடை நமக்கு வேணும், அவனுடைய மொழி நமக்கு வேணும், அப்புறம் அவனுடைய வாழ்க்கையை நமக்கு வந்து தான் ஆகும். அது வச்சுக்கிட்டான், லிவிங் டுகெதர்னு வச்சுக்கிட்டான். நம்மளும் என்ன செய்யலாம், நம்ம விட்டாளு நம்ம பையன்தான். பேசாதீங்க. அடே மாமன் மகன் இருக்காடா, நல்ல பிள்ளடானா, நீ கட்டிக்கன்றான். சட்டு சொன்ன உடனே, நான் குறுக்க வரலப்பா, நீ கட்டிக்கடா. நீ கட்டிக்கலாம்னு ஆசைப்படா, உங்கள் அம்மா விட மாட்டாடா. உள்ளுக்குள்ளே பேசுது, என்ன செய்வீங்க நீங்கள்,
மாமன் மகன். அதுவே கூட நம்ம என்ன செஞ்சோம்னா, நாம தான் முதல்ல இருக்கா, இவன் படிச்சிருக்கான், எம்ஏ படிச்சிருக்கான், இது கழுத 8வது கூட பாஸ் பண்ணலையே ஒரு பக்கம். இன்னொருத்தன் சொல்கிறான், ஏ துட்டு இருக்க சிக்கமாக வச்சுருக்கேன்ப்பா, கார்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அப்போ நான் கட்டுவோம் நினைக்கிறோம்ல. இல்லை அதுவும் இல்லைன்னா வேற பாடுறானா போச்சில. அது இப்போ மரபு என்பது நாமே மரபை விட்டு விலகி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், பாரம்பரியத்தை விட்டு விலகி கொண்டு போகிறோம். விலகி போவது என்பது தவறல்ல, ஆனால் எங்கே போயிட்டு விலகிட்டோம்னா, நம்முடைய சமயம் தாய் தந்தை பேணும் சொல்லிச்சு இல்லையா, முத்தூர் சொல் அமிழ்தம் சொல்லிச்சு இல்லையா, விட்டுட்டோமே. வீடு வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பிச்சுக்கிட்டான், அவன் அவன் பாட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான். நாம் தான் விரும்பி அடிச்சு வச்சோம், அவன் டாலர் அனுப்புறான்டான்னு சொல்லி ஆசைப்பட்டு. போடா போடா, இந்த தெற்கானிக்கு போகிறான், பயப்படணும்டா, நம்மளை மதிக்காதவங்கெல்லாம் சாகணும்டா அப்படின்னு சொன்னது நாம் தான். இப்போ அவன் தெருக்காக இருந்தால் தூக்கி போட வேண்டியிருக்கு நம்மளை, அவனை காணமையா, நம்ம பெத்த பிள்ளையே காணும். அவன் ஒரு ஃபோன்லேயே நின்றுட்டான், டக்குன்னு ஒரு ஃபோன் சொல்லிட்டு, ஏதாவது செலவு இருந்தால் சொல்லுங்கள், அந்த வீட்டை கூட நீங்கள் யாரையும் எடுத்துக்கோங்க வேண்டாம் எனக்கு. ஏன்னா அவன் இருக்கிற வாழ்க்கைக்கு இந்த வீடு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவனுக்கு, இந்த காசு அவனுக்கு தேராது. இப்போ அவன் வரலாம்னாலும் வர முடியல, அவன் பிள்ளைகள் வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யுதுங்க, உன் இஷ்டம், போகணும்னா போ, அந்த புழுதி காட்டுக்கு நீ போ, நாங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கு சொர்க்கம்ன்றாவேன், நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போய் சொல்கிறாவேன். அப்படின்னா என்ன ஆச்சு, மாறிடுச்சியா எல்லாம், ஒரு புது நிலவு, புதிய நிலவு மாதிரி உலகம் புதிது புதிதாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் வளர்ச்சி அடைகிற பொழுது இப்படி சில மாற்றங்கள் வரத்தான் வரும். ஆனாலும் நம் மூத்தோர் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள், தாய் தந்தையை பேண் என்பதை விட்டுவிடுவதோ, அவர்கள் இருக்கிற பொழுதே அவர்களை கொண்டு போய் மூத்தோர் இல்லத்தில் சேர்த்து வைத்து விட்டு நம்ம ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பதோ, சமயத்துக்கு ஒத்து வருமா இல்லையே, அறப்பண்புகளுக்கு ஒத்து வருமா தெரியலே. அதை உங்கள் சிந்தனை மனச்சாட்சிக்கு விட்டுவிட்டு, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, பாரம்பரியம் மாறி இருக்கிறது, ஆனாலும் அதை இன்னும் அழுத்தம் திருத்தமாக பிடித்து கொண்டிருப்பதற்கு குறைந்த கல்வி அறிவு இருக்கிறது. படிக்காமல் இருக்கிறது வரை இந்த பாரம்பரியம் அங்கங்கே நிற்கும். நீங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை விட கிராமத்தில் பாரம்பரியம் இன்னும் இருக்கிறது. அதற்கு காரணம் கல்வி குறைச்சல். கல்வியை நீங்கள் எப்போது புதுக்குகிறீர்களோ, பரப்புகிறீர்களோ, பரப்ப சமூகம் முழுக்க மாறி போய்விடும். அப்போது பாரம்பரியம்லாம் ஒன்றும் நடக்காத காரியம் அது. ஏன்னா எல்லா உலகத்திலையும் பொருட்கள் மாறிக்கொண்டே இருக்குதென, மாறுவது இயற்கை. அந்த மாற்றத்திலும் ஒன்று மட்டும் இன்னும் சொல்லி முடிச்சிடுறேனே, ஏன்னா தீர்ப்பு சொல்லணும்ல இருக்கு, இது ஒரு தீர்ப்பு கொடுத்தாகணும் இல்லையா. எவ்வளவு இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுது விழாக்கள் நடக்கும், விழாக்கிழங்க. அந்த விழாக்களில் தமிழ் விழா, தமிழ் விழாவில் வேட்டி கட்டி வருகிற ஆண்கள் குறைச்சல், வேட்டி கட்டி வருகிற ஆண்கள் குறைச்சல். அந்த ஆடை தான் போட்டுக்கிடுவாங்க, கார் ஓட்டுறது போக்குவரத்துக்கெலாம் வசதியாக இருக்குன்னு. ரொம்ப வேட்டி கட்டி வருகிறவர்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருமையாக நான் சொல்லுவேன், இவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்லலை, கேரளத்து சகோதரர்கள் அவர்களுடைய அந்த ஆண்கள் அணிகிற அந்த வேட்டியையும் அந்த சட்டை, வட்டக்கழுத்து சட்டை இருக்கு பார்க்க ஜிப்பா, அதை அங்கே நான் பார்த்தேன், அங்கேயும் அவர்கள் விட்டுவிடுவதில்லை. நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக கட்டுறாங்க. ஆனாலும் அனைத்து பெண்களும், விழாவுக்கு வருகிற அத்தனை பெண்களும் சேலையில் தான் வருவாங்க, அத்தனை பெண்களும்.
நான் ஆண்கிட்ட கேட்டேன், என்னையானே வாங்கின பட்டு சேலையை வச்சுருந்து அப்புறம் என்ன செய்ய, இங்கேயாவது கட்டணமில்ல கட்டுதுங்க அப்படின்னு. அது அப்படியோ எப்படியோ, ஆனால் சேலையில் வர வேண்டும் என்று நினைப்பதற்கு பாருங்கள், அது விழாக்களுக்கு, அது பெண்கள் இன்னும் அந்த மரபை விடாமல் வைத்திருக்கிறார்கள் என்பதனாலேயே எனக்கு என்னவோ நிச்சயமாக படிப்பு குறைவாக இருக்கிறது வரை, நம்முடைய தாய்மார்கள் இருக்கிற வரை பாரம்பரியம் அவர்களால் தான் கொஞ்ச நஞ்சம் காப்பாற்றப்படும். அவர்களால் தான் கொஞ்ச நஞ்சம், அதான் மொத்தமாக காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லலை, கொஞ்ச நஞ்சம் காப்பாற்றப்படும் என்று சொல்லி அவர்களே காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள், போற்றுகிறார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.